நியூசிலாந்துலேருந்து சிகிராஜ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு பீஃப் ஸ்ட்ரோகனாஃப் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பீஃப் ஸ்ட்ரிப்ஸ் 800 grams வச்சிருக்கிறோம். அப்புறம் பட்டன் மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், 400 grams. ரெண்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். 500 ml பீஃப் ஸ்டாக் வச்சிருக்கிறோம். 2 tablespoons பட்டர், 2 tablespoons கார்லிக் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம், ரெடியா கார்லிக் க்ரஷ். அப்புறம் வந்து 2 tablespoons பிளெயின் ஃப்ளவர் வச்சிருக்கிறோம், 1 tablespoon டிஜான் மஸ்டர்ட், 2 tablespoons பேப்பரிக்கா, 2 tablespoons சார் கிரீம், கொஞ்சம் கிரீம், ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர், அப்புறம் சாப் பாஸ்லி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பீஃப் ஸ்ட்ரோகனாஃப் செஞ்சு அதை வந்து ரைஸோட வச்சு நம்ம சாப்பிட போறோம். ரைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரைஸ் பண்ண தெரியும், நம்ம ஊருக்காரர்களுக்கு ரைஸ் பண்ண சொல்லி தரணும். நான் ரைஸ் குக்கர்லயே வச்சிட்டேன். வாங்க இப்ப நம்ம பீஃப் ஸ்ட்ரோகனாஃப் பண்ணுவோம். இதுல பட்டர் போட்டிருக்கோம், கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஆலிவ் ஆயில் ஊத்திக்கலாம், ஏன்னா பட்டர் வந்து பேர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, அதுல நம்ம பீஃப் போடலாம். பீஃப் ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம பேனில் போட்டுக்கிறோம். அதை வந்து ஒரு 30-45 seconds அப்படியே இதில் நல்ல ஃப்ளாட்டாக பரப்பி வச்சுட்டு, அது குக் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டு திரும்ப இன்னொரு செட் குக் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பீஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஆனால் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகலை, ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு. ஏன்னா இது திரும்ப நம்ம வந்து சாஸில் போட்டு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பீஃப் தனியாக எடுத்து வச்சாச்சு. அந்த பேன்லேயே வந்து நம்ம மீதி இருக்க பட்டரையும் போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி அதை மெல்ட் பண்ணலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, இதில் ஆனியன் போட்டுக்கலாம். கார்லிக் போட்டுடலாம். இப்போ ஆனியன் நம்மளுக்கு பாதி சாட்டே ஆயிடுச்சு, இதில் வந்து மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் ஆனியன் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டோம், இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் குக் பண்ணிட்டோம், அதில் நம்ம வந்து இந்த 500 ml பீஃப் ஸ்டாக் ஆட் பண்ணிடலாம். ஓ
ஓகே இப்போ சாஸ் கொஞ்சம் நமக்கு திக் ஆயிட்டு வருது இப்போ இதுல வந்து நம்ம டிஜன் மஸ்டர்டும் பேப்ரிக்காவும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதில் நம்ம பீஃப் போட்டுடலாம் திக் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதில் ஓகே அது இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ சவர் க்ரீம் போட்டுடலாம் சவர் க்ரீம் போட்டாச்சு கொஞ்சம் பார்சலி போட்டுக்கலாம் இப்போ இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் நம்ம இப்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது நம்மளுக்கு இப்போ பீஃப் ஸ்ட்ரோகனாஃப் ரெடி ஆயிருச்சு ரைஸ் நம்ம தனியா குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இத பிளேட் பண்ணிடலாம் இத பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நீங்க வந்து பீஃப் ஸ்ட்ரோகனாஃப் வந்து பாஸ்தாவோட சாப்பிடலாம் அப்புறம் மேஷ் பொட்டேட்டோ வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா ரைஸ் வச்சு சாப்பிடலாம் நம்ம இன்னைக்கு ரைஸ் வச்சிருக்கிறோம் மேல கொஞ்சம் பாஸ்லி நம்ம கார்னிஷ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இப்போ எம்மி ஸ்ட்ரோகனாஃப் ரெடி ஆயிருச்சு இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பரா இருக்கு ஆனா சூடா இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டதுனால இல்லை எந்த ஸ்பைசஸுமே இல்லை பாருங்க நம்ம வந்து வெறும் அந்த பேப்ரிக்கா மட்டும்தான் போட்டுக்கிறோம் சில ஸ்பைசஸ்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் இல்லாமல் ஒரு டிஷ்ஷு இது ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இது பிடிச்ச டிஷ் வேறு இது நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரோகனாஃப் வந்து நீங்கள் பீஃப் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிக்கன் கூட வச்சுக்கலாம் சிக்கன் பிரஸ்ட் வாங்கி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி நீங்கள் சிக்கன் ஸ்ட்ரோகனாஃப் கூட செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இது இதே இதில் நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஏன்னா என் ஒய்ஃப் வந்து எப்போவுமே இது மாதிரி ஃபுட்டு பண்ணும்போது அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குவாங்க போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அமைக்கிறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, இல்லை 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 சரி.